ஒரே அறிவிப்புல வந்து ஒரு கிட்டத்தட்ட முடங்கி இருக்குன்னு தான் சொல்லணும். இல்ல அன்னை வந்து இப்ப பாருங்க வந்தானே பாருங்க, பிரதமர் மோடி வந்தானே, நீங்க அது பாருங்க, காலையில 7 மணி நேரம் வரக்கூடாதுன்றாரு, சொல்கிறாரு, அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்போ வந்து பாருங்க, இது வந்து ஒரு சாம்பிள், இதே மாதிரி இன்னும் நீங்கள் வந்து கடைபிடிக்கணும், இதை வந்து முன்னோராமத்து கடைபிடிக்கணுங்கிறாரு. அப்போ எப்படி போகுதுங்கிறது பாருங்க வந்தண்ணா, உண்மையிலே பெரும் பிரச்சனையாக தான் இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அது இவ்வளோ நேரம் நிறைய கொரோனா குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம், ஆனால் பேசி தீராத விஷயம் மாதிரி தான் இதில் இன்னும் கூட நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற போக போக இதோட பரிணாமம் கூட மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போது மக்கள் வந்து இப்போ வீடுகளில் இருக்கிறாங்க. இந்த மார்ச் 22ஆம் தேதி நம்ம வந்து காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரை வந்து எங்கேயும் போகிறதில்ல. ஓகே, ஒன் டே ஃபுல்லாக நம்ம வெளியில் சண்டே போகிறதுனால எல்லாத்தையும் போக்குவரத்து குறைச்சிட்டாங்க, எல்லாமே குறைச்சிட்டாங்க ஓரளவு. ஆனால் தேவைக்கேற்ப நம்ம பயணம் பண்ணிக்கலாம், ரொம்ப அத்தியாவசியமான தேவைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாயந்தரம் 5 மணிக்கு வந்து எல்லாருக்கூடையும் கை காட்டிட்டு நம்ம கிளாப் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. மற்ற நாடுகளில் வந்து 6 மாதம் வந்து நீங்கள் வந்து மக்களை கவனிச்சுக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆமாம், பொருளாதாரம் குறித்து வந்து எந்த பேச்சும் இல்லை. இப்போ அன்றாட வேலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தீர்வு இருக்குது, தினசரி வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியுங்கிற மக்களுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறத குறித்து நம்ம பேசலை. மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்கள் பற்றி நம்ம யோசிச்சிருக்கோம், வீட்டிலருந்தே வேலை பார்க்கணும். வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து இன்றைக்கி 100 ரூபா கிடைச்சா தான் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு நிலையில் இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன, அதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுங்கிறது குறித்துலாம் எந்த இதுவும் இல்லை. இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதை சந்திச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை நிச்சயமாக நீங்கள் இல்லை, நான் சொல்கிறது நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. இப்போ அது வழிங்கிறது வந்து அந்த நிலையில் நீங்கள் இருந்து பார்த்தா தான் அது தெரியும். அது இப்போ அதான பிரச்சனை. இப்போ நம்ம வந்து இப்போ நான் என்ன பார்க்குறேன், பல்வேறு பிரச்சனைகளுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அடிப்படை சில சமுதாய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம இந்தளவுக்கு போயிட்டோம்னா, நான் கொரோனாவில் சாகாட்டின எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறப்ப அந்தளவுக்கு வந்தோம்னா மனப்பான்மையை சொல்கிறேன் நான். அது இப்போ எனக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனை வரல அப்படின்னாலும் பொது பிரச்சனையாக இருக்கும் இருந்தாலும் நான் இல்லைனா எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற யோசிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இல்லை ஓகே, அதுக்கு கொரோனாக்கு நிதி ஒதுக்குறாங்களா, அந்த நிதி எனக்கு கிடைக்குமா, நான் அதை எப்படியாச்சும் பயன்படுத்திக்க முடியுமா. இல்லை நினைப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எங்கேயோ போயிடுச்சு. நான் அதான் என்ன சொல்லுவேன்னா, எந்த ஒரு சமுதாயத்தில் பள்ளி வெள்ளியாங்க அவர் ஒரு இது சொல்கிறார். அவர் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நம்மளில் வந்து IV டிவைடு வந்துடுச்சு. அது நம்ம வந்துன்னா நான் அப்படி தான் சிந்திக்கிறோம், நம்ம நாம் அப்படின்னு ஒழுங்குனு சிந்திக்கிற பார்வையே அந்த பார்வையே போயிடுச்சு. இப்போ நான் தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ நான் செத்தா பக்கத்தில் இருக்கவங்க கவலைப்பட போகிறாங்களா? அதாவது அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதான் உண்மை. நம்ம பேசலாம், ஆனால் எனக்கு தெரியும் வந்தண்ணா உறவுகளே வந்தேன்னா எப்படி வந்துருச்சுன்னா வந்து இங்கே வந்து அதாவது அதான் பார்த்தீங்களா, அந்த IV டிவைடுக்கு வந்துருச்சு. ஒன்று அதாவது நம்ம வந்து நான் மட்டும்தான் சிந்திக்கிறோம், நாம்னு சிந்திக்கலை, அப்போ அது பேரழிவு தான். அதே மாதிரி இன்னொரு வந்து முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா, உண்மைக்கும் நேர்மைக்கும் மதிப்பளிக்கும் சமூகத்தில் நம்ம வசிக்கிறோமா? இல்லை. அப்போ என்னென்னா, ஏன்னா பிகாஸ் இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து சில ஒரு கம்பெனி வருது, அதனால் பொல்யூஷன் வரலாம், ஆனால் அதில் நம்மளுடைய கான்ட்ராக்ட் இதெல்லாம் வருது, அப்போ அவங்க போகிறாங்களே, அதனால் ஒரு செக்டார் பீப்புளுக்கு வந்து பலனடைகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக சமூகத்தை பார்க்குறது இல்லை, நம்ம வடஞ்சால் போகுதுன்னு பார்க்குறாங்க, ஏன்னா மக்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்குது, இதெல்லாம் தான் சரி பண்ணுது. அதே மாதிரி உண்மைக்கும் நேர்மைக்கும் மதிப்பளிக்கும் சமூகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் வந்தோம்னா மக்கள் மத்தியில் இருக்குது. அப்படின்னா வந்தோன்னா அரசு வந்தோன்னா, அரசு ஒருவேளை வந்தோம்னா சரியான திசையில் செயல்படாமல் போனாலுமே கூட மக்கள் அழுத்தம் கொடுத்து அது போடுறதுக்கு வந்து ஒரு அதை தள்ளுறதுக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயம் இருக்குதுன்னு பார்க்குறேன் நான். அது ஆனால் இங்கே பிளவுகள் இருக்கிறதுனால வந்தோம்னா ஒன்றிணைக்கிறதே வந்தோம்னா மிகப்பெரும் சவாலாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நான் தான் பார்ப்பேன், நான் ஒரு பிரச்சனையில் வந்து பாதிக்கப்படுவர்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த அடிப்படையில் ஒருங்கிணைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதாவது இங்கே தான் பார்த்திங்களா, இங்கே எவ்வளோ ஜாதி மதம் அவ்வளோ பிரிவினை வச்சு உடச்சி தள்ளுறதுக்கு உன்னோட இன்ட்ரெஸ்ட் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு அளவுக்கு வந்துட்டாங்க அவங்க. இங்கே தமிழ்நாட்டில் சாதாரண நீங்கள் சொன்னீங்களே அன்றாடங்காட்சிகள், அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு மறுநாள் சாப்பாடு தான் வேணும்னு யோசிப்பாங்க. கொரோனா வைரஸை பற்றி அவங்க யோசிக்க முடியும் அவங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், இங்கே அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுது, யாராச்சும் அவ்வளோ தீவிரமாக எடுத்து வந்து உண்மையை சொல்கிறதுக்கு அவங்க எத்தனை பேர் முயற்சிகள் போட்டாங்க. இப்போ எனக்கு வந்து திருப்பா சிதம்பரம் அவரே விட பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் ஹார்வர்ட் எஜுகேட்டட் தான், விஷயம் நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் தான், ஆனால் அவரை விட திரு மோடி அவளை கூட்டு வந்து ஆமாம் அது நான் ஏற்றுக்கிறேங்கிறார். அவர் எங்கே இருக்கீங்க, அப்போ வந்து ஹார்வர்டு அதாவது எஜுகேஷன் என்ன கொடுத்துருக்கீங்க? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா வந்து, அதாவது இங்கே வந்து அறிவியல் அடிப்படையில் என்ன கிளியராக இருக்குது, இல்லை லாக்டவுன் முக்கியம் இல்லை, நீ பரிசோதனை செஞ்சு ஐசோலேட் பண்ணுறதான் முக்கியம்னு இருக்குது. இருந்தாலும் அவரே இதை ஏற்றுக்கிற அளவுக்கு வந்து உட்காந்து அவர் போடுறார். அவர் எல்லாம் கேள்வியாக தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, இல்லை இங்கே வந்து அதாவது நம்ம வந்து ஒரு சமூகமாக சிந்திக்க வேண்டிய அதான் சொல்கிறேன் IV டிவைட்,
நாமளும் சிந்திக்க வேண்டியிருக்கோம், உண்மைக்கு நிர்மல் சிவங்க வேண்டியிருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து இணைச்சி ஒரு சமுதாயம் வந்தோன்னா சிந்திச்சா தான் வந்தோன்னா, அதாவது அதுதான் முதல் படி, அதுக்கான போராட்டம் தான் முதல் படி அப்படின்னு இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். அதாவது வெளிநாடுகளிலிருந்து வர்றவங்களை வந்து தீவிர கண்காணிப்பு உட்படுத்தி அவங்கள 14 நாட்கள் கம்பல்சரியாக வந்து தனிமைப்படுத்தி அவங்கள சோதனைக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் அவங்கள வெளியில் அனுப்புறது, அந்த மாதிரியான விஷயங்களை தவற விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க மக்களோட கலந்துருந்து உள்ளே போயிருக்காங்க மறுபடியும். இப்போ மக்கள்கிட்ட இருந்து மறுபடியும் எந்த அளவுக்கு அது பரவி இருக்கும், இல்லை அதோட தன்மை என்ன அப்படிங்கிறது இன்னும் 15 நாட்கள் கழித்து தான் நமக்கு தெரிய வரும். இது போக வந்து இப்போ அன்றாட வேலை பார்க்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதில் வந்து தினசரியான ஒரு கூலி வேலைக்கு போகக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்படி நிறைய வந்து மக்கள் வந்து ஒரு சாதாரண வாழ்க்கை முறையிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகுது இல்லை எடுத்திருக்கு? ஏன்னா கேரளாவில் வந்து 20,000 கோடி ஒதுக்கி வந்து மக்களுக்கான தேவையான விஷயங்களை நிறையா பண்ணுறாங்க, மற்ற நாடுகள்லையும் இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னெடுத்திருக்காங்க. இந்தியாவிலேயே கேரளாவில் தான் வந்து அந்த மாதிரி முன்னெடுப்பு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய கேள்விகளோடு தான் இந்த நேர்காணலை நிறைவு செய்ய வேண்டியிருக்கு. இனி அரசு அடுத்து என்ன செய்ய போகுது, மக்கள் என்ன அடுத்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்குது நமக்கு முன்னால். இந்த கேள்விகளுக்கு அடுத்தடுத்து நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையாக கொரோனா குறித்து நிறையா தகவல்கள் நீங்கள் வந்து பகிர்ந்துருக்கீங்க. உங்களுக்கு நம் தமிழ் மீடியா சார்பாக ரொம்ப நன்றி. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, அதாவது மொத்தமே 3 கேஸ் தான் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க உட்காந்தவங்க. இதில் வந்து சில சமயம் வந்து சில சிக்கல்கள் இருக்குது. அது என்னென்னா, இப்போ உலகளவில் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, சைனாவில் அதாவது ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு வியாதி தாக்கம் உண்மையில் இருக்கும், ஆனால் பரிசோதனையில் தெரியாது. அது இதை ஃபால்ஸ் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. இது 50-70% இருக்குது. அமெரிக்காவில் 50% இருக்குது. ஸோ தமிழகத்தில் கூட சில சமயம் வந்தோம்னா அது பாசிட்டிவாக இருக்கலாம், அப்போ அது நெகட்டிவ்னோட அரசு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேட்டால் அவங்க வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ் இருக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, திரு லீ வென்லியாங் டாக்டர், அதாவது சைனாவில் வந்து முதன் முதலில் வந்தோன்னா இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர். டிசம்பர் 30 வந்தோன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர். அவருக்கே கூட முதல் 2-3 பரிசோதனைகள் வந்து நெகட்டிவாக தான் இருந்தது. பின்னாடி பரிசோதனைகள் தான் அது பாசிட்டிவாக காமிச்சிச்சு. அது இருக்குது, அது இந்த வியாதியில் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க எல்லாருமே. இப்போ விஷயம் என்னென்னா, அப்போ இனிஷியலாக பாசிட்டிவாக இருந்தால் கூட அரசுங்கிறது வந்து என்ன ஒரு மாதிரி சொல்லலாம்னா, இல்லை அதாவது அது பின்னாடி ஆரம்ப கட்டங்களில் இருந்திருக்கு போல், அதனால தான் நெகட்டிவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும். அதாவது இந்ததுக்கான அதாவது டெக்னிக்கலாக இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வந்தோன்னா நம்ம வந்து உண்மையை, அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் தன்மையை வந்தோன்னா அரசு கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்தோன்னா வற்புறுத்த வேண்டிய தேவை மக்களுக்கு இருக்குன்னு நான் சொல்ல நினைக்கிறேன். பெரிய பெரிய விஐபிங்களுக்குலாம் வந்திருக்கு. இப்போ வந்து கால்பந்து வீரர், அப்புறம் இப்போ சொன்னீங்க இந்த ஃப்ரோசன், அந்த சிங்கர், இந்த மாதிரி அவங்கெல்லாம் கூட எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்குலாம் எப்படி வந்துருக்கோம்? இல்லை இல்லை, பிரச்சனை என்ன இருக்குன்னாங்க, அதான் பார்த்தீங்களா, நான் இன்றைக்கி கூட வந்தேன்னா அந்த ஃப்ரோசன் 2 இருக்கக்கூடிய அந்த ஆக்டர்ஸ் இந்த ரேச்சல் மேத்யூஸ்க்கு வந்தோம்னா அது பாசிட்டிவாக இருக்குன்னு வந்திருக்குது. அதான் பல்வேறு ஹாலிவுட் ஆக்டர்ஸ் அந்த பாண்ட் லேடி அவங்க கூட வந்திருக்காரு, டாம் ஹாங்ஸ் வந்திருக்கு, இது மாதிரி ரொம்ப பேருக்கு வந்திருக்கு, பிரபலங்களுக்கு வந்திருக்கு. உண்மைதான். சி இது பாருங்கள், ஒரு வைரஸ் பாருங்கள், அதாவது கனடாவுடைய பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃபை வந்துனா வந்திருக்கு, அதனால் அவர் தனியார் ரூமில் வந்து அவர் அந்த ரூமில் இருந்து அவர் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு கொண்டு வந்துருச்சு. அப்போ என்ன ஒன்று இதில் என்ன இருக்குன்னா, ஏதோ லெவலில் எஃபெக்டிவ்னஸ், அதாவது ஈவன் வெளிநாடுகளில் கூட இப்போ என்ன இருக்குது, அவங்க வந்து இந்த நோய் வந்தோன்னா அதாவது மேற்பார்வை கண்டுபிடிப்பு, அதாவது தனிமைப்படுத்துதல், உரிய தடுப்பு நடவடிக்கை இதிலேயே கூட வந்தோன்னா, அதாவது உரிய முக்கியத்துவம் வந்தோன்னா கொடுக்காம போயிட்டாங்களோ அப்படிங்கிறது இது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னா நான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாலும் 80,000 பேருக்கு வேலை வந்து குணமாயிருக்காங்க இல்லையா? ஆமாம், இல்லை அது உண்மைதான். சரி இதில் இதில் வந்து இறப்பு வீதம் பார்த்திங்கன்னா வந்தோன்னா மொத்தத்துக்கே வந்தோன்னா அதாவது 2-3% தான், அவ்வளோதான் இருக்குது. இந்தியாவில் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2% தான். ஏன்னா 200 பேர்லேருந்து 4 பேர் இறந்துருக்காங்க. இதே இது இறப்பு மிக அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இப்போ இன்றைக்கி தேதிக்கு வந்தோன்னா 181 நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. 146,000 கேஸு அவ்வளோ தூரம் வந்துருச்சது. ஏறக்குறைய வந்து இது வந்து இறப்பு வந்தோன்னா அதாவது 10,000 பக்கத்தில் நெருங்கிடுச்சு, 10,000 தாண்டிடுச்சு, தாண்டிடுச்சு வந்தா உலக அளவில். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, பாகிஸ்தானில் பாருங்கள், அண்டை நாளில் வந்தோன்னா 454 கேஸ் இருக்குங்கிறாங்க அவங்க பாகிஸ்தானில் வந்தோன்னா. ஏன்னா அங்கேயும் ஒரு வேளை சரியாக பரிசோதனை செய்யாமல் விட்டது காரணமாக இருக்குமோனா சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அப்போ இவ்வளோ பெரும் பாதிப்பை அது ஏற்படுத்தும் போது வந்தோன்னா நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, வசதி படைத்தவர்களுக்கு கூட இப்போ நீங்கள் கேட்டு அவங்களுக்கே கூட வந்தோன்னா அதாவது உரிய தடுப்பு நடவடிக்கைகள் வந்தோன்னா எடுக்கப்படலை அப்படின்னா சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையை நினச்சி பாருங்கள், என்ன ஆமாம் அவன் வந்து அவனுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது, அரசு வந்து தன்னை காப்பாற்றும் அப்படிங்கிற என்ன உத்தரவாதம் இருக்குது, எப்படி அவன் வந்து அதை துணிச்சலாம் நம்ப முடியும்? கண்டிப்பாக நிச்சயம் அது கேள்வி தான் அப்படி தான் சொல்ல நினைக்கிறேன் நான்.
திரு நான் வந்து இந்த செய்தி திரு மோடி அவர்கள் வந்தேன்னா அவருடைய முடிவு வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறத வந்தேன்னா நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து திரு மோடி அவர்களுக்கு நான் மெயில் பண்ணியிருக்கேன், தமிழ்நாடு ஹெல்த் செக்ரட்டரிக்கு நான் மெயில் பண்ணியிருக்கேன், தமிழக டிஜிபி அவர்களுக்கு நான் மெயில் பண்ணியிருக்கேன் நான். அதாவது இதை கூட பதிவு செய்கிறதுக்கு ஆல்டர்னேட் மீடியா இருக்காங்க பார்த்தீங்களா, யாருமே வந்தேன்னா அவங்க முன்வர மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் பயம், அரசுனா ஒரு பயம் இருக்குது. நம்ம உண்மையாக தானே சொல்கிறோம், நான் இதை நம்புகிறேன். அதாவது நம்ம வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும், அதாவது மிகைப்படுத்தக்கூடாது, அதே மாதிரி நம்ம வந்து குறைத்து காட்டவும் தேவையில்லை, உள்ளதை உள்ளவாடையே சொல்லணும். அது அதை வந்தோம்னா அந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க, அதனால் கூப்பிட்டுருக்குன்னா நான் நிச்சயமாக உங்களுக்கு என்னுடைய மனசை என்னுடைய ஹார்ட்லேருந்து நான் நன்றியை வந்தேன்னா கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். நான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கூப்பிட்டது, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு நன்றி, நன்றி. இந்த ஒரு இக்கட்டான சூழலில் வந்து நிச்சயமாக வந்து அதாவது பல்வேறு முயற்சிகள் வந்தன்னா, அதாவது யாருமே எடுக்க முன்வராத சூழலில் வந்து இவங்க நம் தமிழ் அந்த மீடியா வந்தேன்னா அவங்க வந்து இதை முன்முயற்சி எடுத்து பண்ணியிருக்காங்க வந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வந்து ஊக்கம் கொடுக்குற மாதிரி மக்கள் நடந்துக்கிட்டால் நிச்சயம் அது வந்து எனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்குங்கிறது நான் திரும்ப கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி. நம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.